ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ராயல் தான். ஸோ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயர்களுக்காக ஒன்று சொல்கிறேன். இந்த படம்லாம் போகிறதுக்கு முன்னாடி புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மாதிரி இது ஒரு வாட்டி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயர்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி சாயங்காலம் 6:00 உங்களுக்கு வழக்கம் போல் வீடியோ போஸ்ட் ஆகிடும். இது எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ மாதிரி தான். ஸோ என்ன பிடிச்சவங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். கிளாஷ் ராயல் பிளேயர்களுக்கு பிடிச்சவன் கிளாஷ் பிரியர்களுக்காக இந்த வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிரியர்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். உங்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் கன்ஃபார்ம் போஸ்ட் ஆகும். ஸோ லைக்கை கொடுங்க, என்ன பூஸ்டப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நிறைய மோர் வீடியோஸ் மோர் கேம் பிளேஸ் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ கிளாஷ் ராயலில் என்ன சம்பவம்னா, ஃபுல்லாக தீமையே மாற்றிட்டானுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லை பார்த்தீங்களே. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம விளையாட போனால் இந்த மாதிரி ஒரு பேஸ்லாம் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கானுங்க. இது நமக்கு முக்கியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்லாம் 2v2 இங்கே மெயின்லேயே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அப்டேட்டில் இங்கே கொண்டு வந்தானுங்க. இப்போ வந்த அப்டேட்டில் இது கூட இல்லை. நீ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கப்பா, நீ இங்கே போனீங்கன்னா நீ இந்த பக்கம் விளையாடிக்கலான்னு சொல்கிறானுங்க. ஆனால் இதில் இன்னொரு நமக்கு பெனிஃபிட் என்னென்னா, இதில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இருங்க, இதில் காமிக்கிதான் அதோ இருக்கு பாருங்கள். இதில் உங்களுக்கு அந்த டோக்கன்ஸ் மாதிரி கொடுக்குறானுங்க. இந்த டோக்கன் வச்சு நீங்கள் எமோட்ஸ் வாங்கிக்கலாம், வேறு கோல்டு வாங்கிக்கலாம், கார்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சைட்லேயே ஷாப் இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் கொண்டு வந்தானுங்களே, ரெயின்மெண்ட்ஸ் வச்சு ஷாப்பில் ஏதாவது வித்தியாச வித்தியாசமாக நமக்கு தேவையான வாங்கிக்கலான்னு. ஸோ அதே கான்செப்ட் தான் இவனுங்க புதுசாக ஒரு டோக்கன் மாதிரி கொண்டு வந்திருக்கானுங்க, இந்த கேம் பிளே மூலயமா கிடைக்கிற மாதிரி. ஆனால் இது லிமிட்டட், ஒரு நாளைக்கு உங்களால் 1000 தான் கேம் பிளே பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஜெம் கொடுத்து இன்னொரு 1000 அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இப்போ ஒரு இருங்கயா, இப்போ 100 ஜெம் கொடுத்தா அடுத்த 1000 வருதா, அடுத்து 200 ஜெம் கேட்பானுங்க. அப்போ வந்து இன்னும் 2000 அன்லாக் ஆகும். அடுத்து 400 ஜெம் கேட்பாங்க, இன்னும் 4000 கெப்பாசிட்டி அன்லாக் ஆகும். ஸோ அப்படியே டபுள் டபுள் ட்ரிபிள் ட்ரிபிள் நான் சொல்கிறது புரியுதுல, அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது ஜெம்ஸ் ஆனால் கொடுக்கணும். இந்த கொடுக்குற ஜெம்மு தொக்கியில் பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு வாட்டி 100 ஜெம் கொடுத்தேன்னா இந்த கெப்பாசிட்டி எனக்கு 8 hours 38 minutes வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் 100 ஜெம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல. எவ்வளோ ஜெம்ஸு இதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. இது மந்த்லிக்கு ஒரு வாட்டி ஜெம்ஸ் கொடுக்குறமா இருந்தால் ஓகேவாக இருக்கும். பட் ஆனால் இது எனக்கு தோணலை அந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் வின் பண்ணுவான்னு. ஸோ இந்த பக்கம் வச்சுருக்காங்கய்யா, நம்ம டிராஃப்ட் சேலஞ்சும் பண்ணிக்கலாம், கிளாசிக் நார்மலாக 2v2 ப்ளே பண்ணணும் அதுவும் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அதே தான் எய்ச் டிராஃப்ட்டு. இது ஏசி டிராஃப்ட்லாம் நம்மளுக்கு எப்பயுமே இருக்காது, ஆனால் இந்த இப்போ வர வந்த அப்டேட்டில் இது ரெகுலராக நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. ஏசி டிராஃப்ட்டு நார்மலாக நம்ம கிளாசிக் மேட்ச் விளையாடுவோம். ஸோ அதை ப்ளே பண்ணிக்கலாம். அப்படியே கீழேயும் ஸ்க்ரோல் பண்ணால் நம்ம ஜெம்மு கொடுத்து விளையாடுற கிளாசிக் சேலஞ்ச் கிராண்ட் சேலஞ்சு அதுவுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா நான் என்ன சொல்லணும்னு? ஸோ அதுக்கே ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு புரிய வச்சுக்கிறது தான் எனக்கு முக்கியம், புரிய வச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ புதுசாக இது லிமிட்டட் டைம் ஆஃபர். இந்த ஈவெண்ட் முடிய இன்னும் ஒரு 5 days 23 hours இருக்குது. இந்த புதுசாக இதில் ஈவெண்ட் கொடுப்பான்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி மேஜிக் லாச்சர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, மேஜிக் லாச்சர் அம்புடும் போது ஆப்போனன்ட் ட்ரூப் நம்ம ட்ரூப்பாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக கார்டு வச்சு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி வித்தியாசமான கார்டு உள்ள ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நம்மளோட ஃபஸ்ட் பேட்டில் இறங்கி செஞ்சு விட்டு வருவோம். என்ன இருக்குது ஏதா இருக்குது இந்த ஈவெண்ட்டில் பார்க்கலாம். ஒடிலி கோயிலா, ஒடிலி கொயிரா என்ன வச்சுருக்காரு? ஆனால் இந்த ராக்கெட்டோட வேல்யூ செம ஓப்பியாக இருக்குது. நிஜமால நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, காமிக்கிறேன் இருங்க. ஒரு எவ்வளோ பெரிய புஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அசால்ட்டாக தடுக்க முடியுது அந்த புஷ்ஷை. இதை பார்த்தீங்களா, அவன் ராக்கெட்டு போட்டு என்னோடய பேண்டிட்டு சாவடிக்கலான்னு பார்த்துருக்கான். ஆனால் முடியலை அவனால். இருங்கயா, இந்த இடத்துல ராக்கெட் போட்டால் என் காப்ளின்ஸாக வருவானுங்க. கப்ளின்ஸ் வாங்கடா 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 வாங்கடா, சூப்பர். ஸோ அவங்ககிட்ட ராக்கெட் இல்லை, ஸோ தைரியமாக கார்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்பேம்டு யூனிட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போவாதீங்க. இப்போ நானே தப்பாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கிரேவியாரெலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கூடாது. அவன் ராக்கெட் யூஸ் பண்ணான்னு சொன்னால தான் அதில் நான் கிரேவியார் போட்டேன். ஸோ ஸ்பேம்டு யூனிட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் நிறையா ப்ரொடியூஸ் ஆகிற யூனிட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவனோட வின்னிங் சான்ஸுக்கு நீங்களே வழிவகுத்து கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. லம்பர் ஜாக் வால் பிரேக்கரை தடுப்பானா? தடுத்திருக்கான். ஸோ பேண்டிட்டு போடு 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 லைட்னிங். ஐயோ, அவன் ரூபா மாற்றிட்டான்யா. இதை பார்த்தீங்களா, ஒரு பெரிய புஷ்ஷை அவனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுறானுங்க. ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலான மேட்ச் தான் இது. நம்ம
பார்த்து ப்ளே பண்ணுவோம். ஐயோ ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிட்டானே பேட்ஸை போட்டு. அவன் வந்து மைனர் போடுவான், லாக போடுவான்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே இப்போ நான் எனக்கு ஏற்றபடி மாத்துறேன் இவனை. உங்கடா ஆறு காப்ளின்ஸ் ஓடுங்கடா அந்த பக்கம். ஆறு இல்லை ஏழு, ஸ்னோபால் வச்சுருக்கான், ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுறான் இவனை. எனக்கிட்ட ஒரு பெரிய புஷ் பண்ணுறதுக்கு மெகா நைட்டு. ஆமாம் அதை எடுத்துகிட்டு போனால் என்ன எல்லாத்தையும் ராக்கெட் போட்டு மாற்றிடுவானுங்க. ஸோ லம்பர் ஜாக் இங்கே மாத்திரானா? ஒன்று மாற்றல, அவன் பையன் மாற்றலை. ஏய் சே, ஏ நான் இந்த பக்கம் பார்க்கவே இல்லையா? நிஜமாலே கவனிக்கல, என்னோட மிஸ்டேக். ஸோ இப்போ மாற்றுவான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் லெஃப்ட் சைட்லேயும் சேர்த்து புஷ் பண்ணியிருக்கேன். இல்லையா அவன், ஏ மாற்றிட்டான் அவனுக்கு தோதா மாற்றிட்டான். பட் ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்ம பைய பிள்ளைங்க கொஞ்சம் ஹெவியாக வேலை பார்த்துட்ருக்கான். ஒரே ஒரு லம்பா ஜாக் சோலி முடிஞ்சுது. போடு போடு போடு, அவனை ஏழை மாற்றுறேன். மாற்று டக்குன்னு மாற்று, வெடியத்துல மாற்று. சூப்பரு. ஸோ லம்பர் ஜாக் இந்த பக்கம் பேட்ஸை போட்டு இழுப்போம். நம்மளோட லம்பர் ஜாக் போயிட்டு உள்ளே வேலை பார்ப்பான். அவன் வேலை பார்க்குறானா? இல்லை அவனை டிஃபெண்ட் பண்ணிட்டான். வந்துடாத வந்துடாத, அடி 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 அடி, என்னடா பண்ணுறீங்க என்னடா பண்ணுறீங்க? கொடுத்த காசுக்கு வேலை பார்க்குறீங்களாடா? ஆ கொடுத்த காசுக்கு வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஓகே ஸோ அனத கிரேவியார்ட் முடிஞ்சது. சோடி அவன் முடிச்சிட்டான் முடிச்சிட்டான் சார். நல்ல மேட்ச்சு, நான் கார்டு சரியாக எடுக்கல. இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்கை மாற்றிட்டு வரும். ஆனால் இப்படியானது வருத்தத்துக்குரியது தான். ஸோ வைஸ் இந்த வாட்டி நமக்கு வந்து அப்போனன்ட்டு நோ ஒன் ஸ்பைக், இவர் எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் நம்மளோட ஐஸ் கோலத்தை போட்டிருக்கேன், பின்னாடி வேல்க்கை போடுறோம். காப்ளின் பேரில் யூஸ் பண்ணுமானா மாட்டானா? யூஸ் பண்ணுவானா மாட்டானா தெரியலையே. ஓகே இந்த சைடில் மஸ்கியை போடுவோம். ஐயா ஓகே, நம்ம கிங் டவர் ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஆக்டிவேட் ஆயிடுறா, சூப்பரு. கிங் டவர் ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. பாய்சன் ஸ்பெல் அவனோட டார்க் காப்ளினை காலி பண்ணேன். ஸோ ரைட் சைடில் கொஞ்சம் டேமேஜ் எடுத்திருக்கான், இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம். மஸ்கி ஷபா சீக்கிரம் அடிங்கடா. ஓகே இவன் நம்மளோட ஐஸ் கோலத்தை போட்டுக்கலாம். அதுக்கு என்ன, இப்போ போடுவோம் இப்போ போடுவோம். இதில் மைனர் அவனோட ஃபியூரன்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ மஸ்கி உள்ளே பூந்துட்டாப்பில் போடு ஒரு ஷாட்டு. பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக வேலைக்கு ஆகலப்பா, ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிட்டான். எப்படி நம்ம நம்மளோட ரைட் சைட் டவர் அவனோட லெஃப்ட் சைட் டவர் ஆல்மோஸ்ட் சேமாக கொண்டு வந்துட்டோம், அதுவே பெரிய விஷயம். ஸோ திரும்ப பேக் சைட்லேருந்து ஒரு புஷ்ஷுக்கு ட்ரை பண்ணலாம். வால்கி அவன் அந்த பக்கம், வால்கி இந்த பக்கம் இருங்க. அந்த ஃபியூரன்ஸ் இப்போ தான் வெளியே வரும். ஓடுறான், வெளியே வர்றதுக்குள்ளே ஜம்ப் பண்ணுறான். ஐயா ஓகே நாட் பேட், ஒரு நல்ல டிஃபெண்டிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். போடு 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 மஸ்கி வாமா. ஸோ கைஸ் இப்போதைக்கு நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். அவனோட மெகா நைட்டை பார்த்தீங்களா, ஒரு புஷ்ஷை நம்ம ஈஸியாக தடுத்துட்டோம்.
இங்கே மெகா நைட் சே காப்ளின்ஸை மாற்றி விட்டான். இட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். நான் பாய்சன் ஸ்பெல் தான் இந்த பக்கம் ஃபுல்லாக ட்ராப் பண்ண போகிறேன். பாய்சன் ஸ்பெல் போட்டே மேட்ச் முடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் எய்மே போடு நம்மளோட மைனர் டார்க் அப்படின் உள்ளே வரட்டும். அதுக்கப்புறம் வேல்க்கு போடுறேன். ஓகே வந்துட்டாப்பில் அனதர் பாய்சன். போடு காப்ளின்ஸாக மாற்றவர் ஸோ முடிஞ்சதியா அந்த பாய்சனோட வேல்யூ என்னன்னே நான் பார்க்கல. ஸோ ஒரு வழியாக வெற்றிகரமான ட்ரிபிள் குட் கேம். நைஸ் நண்பா, நல்லா தான் ப்ளே பண்ணிங்க. பட் ஆனால் ஏ அந்த ரிவார்டு உங்களுக்கு காமிக்கல பாரு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ரிவார்டு வந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு 1000 கலெக்ட் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஒரு நாளைக்கு 1000 கலெக்ட் ஆகுது, நம்ம செலவு பண்ணல, அடுத்த நாள் ஒரு 1000 கலெக்ட் பண்ணுறோம். ஸோ மொத்தம் 2000. அந்த 2000 இந்த இடத்துல காமிக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் சரியாக நோட் பண்ணல, அதை நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சரில். ஆனால் இன்றைக்கான வீடியோ அப்படி தான் யா. ஸோ கிளாஷ் ராயல் பிரியர்கள், உங்களுக்காக ஒரு அப்டேட் கிளாஷ் ராயல்லேருந்து வந்திருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன எது ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நான் வேதை யோசிச்சுட்டு இருந்தேன், எதை கேட்கலாமான்னு யோசிச்சேன், டக்குன் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்கிறான். ஸோ அப்படி தான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுங்கயா. இத்தோட உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.